இப்படித்தான் வந்து ஆக்சுவலாக வந்து துரியம்ன்ற நாலாவது நிலை வந்து நாமரூப காட்சிகள் அற்ற நாமரூப காட்சிகளாக இருக்கும், ஆடியோ வீடியோவாக இருக்கும். உடல் உடல்னால தான் எண்ணம் வரப்போகுது. அந்த எண்ணமற்று ஆன்டி கிராவிட்டி, அது ஆக்சுவலாக இவர் மேலே போகிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து செங்குத்தாக அப்படியே வாலில் நடக்கிற மாதிரி திருப்பி ஒரு விசை வந்து அவர் இழுக்கிறா போல உள்ளே நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம இந்த சைடு வந்து உள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுதும் சரி, உள்ள இருக்கிறது சும்மா இருக்கிறதுன்னு நம்ம மீன் பண்ணுறது என்னத்தை மீன் பண்ணுறோம்? நம்ம எண்ணம் கூட அற்று இருத்தல். எடுத்த இடுப்பில் எண்ணங்கள் அற்று இருத்தல். நினைப்பவனோ பேசுறவனோ முக்கியமாக செயல்படுபவர்கள் எல்லாம் நின்றுடணும், ஹால்ட் ஆகணும். உள்ள உங்களுக்கு தெரியாது எப்பேற்பட்ட பவர்னு தெரியாது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது, பௌதீக விஞ்ஞானம், எல்லா விஷயங்களும் வந்து ஏதோ ஒரு ஒன்றுமற்ற இடம் போல இருக்கு, பட் அது வந்து எம்டி கிடையாது. இட்ஸ் நாட் வேக்கம், சூன்யம் கிடையாது. எல்லாம் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கூட இப்போ ஒரு சிமுலேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ, அதாவது ஒரு ஒப்பனைக்காக புனையப்பட்ட ஒரு மனமே, ஒரு மனத்திலேருந்தே நம்ம வந்து நம்மளை நாம்ளே அந்நியப்படுத்தி நம்ம வளர மாதிரி நம்ம உடம்போடு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு அது மூலமாக உலகத்தில் உறவுகளில் பணத்தோட எல்லாத்தோட முக்கியமாக உயிரோட உடம்பு, உடம்புன்றது உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். உயிரே மனம் சம்பந்தப்பட்டது. எல்லாம் சூக்கமாக சரிடும். நமஸ்காரம் சுவாமிஜி, லாஸ்ட் டூ டேஸ் தேர் வாஸ் பாடி சஃபரிங்ஸ் ஃபிசிக்கல், வென் வில் ஐ பி இன் த சகஜ சமாதி ஸ்டேட் லைக் ஸ்ரீ ரமணர்? சகஜ சமாதி இருந்துருக்கு, ஆனால் சகஜ சமாதியை நம்ம ரமணரோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு யாராவது தேவையாக இருக்குது, அந்த நம்மளுக்குன்றவரை ஓயாமல் பார்த்துன்றிருக்கிறதே சகஜ சமாதி. நம்மளுக்கு வந்து ஒரு காட்சியை பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு யூகிக்கிறது, ஒரு இன்டர்பிரிட்டேஷன், கருத்து கூறுவது என்னவோ அந்த புத்தி செய்யாட்டா கம்ப்ளீட்டே ஆக மாட்டேன்றது அந்த க்ஷண வாழ்க்கை வாழ்ந்ததாகவே அர்த்தம் இல்லாமல் போயிடுது. எதையாவது நினைச்சு அந்த இடத்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி, ஓஹோ இது இப்படி போல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா இருவை கூட நம்ம நினைச்சுக்கிறோம். சும்மா இருன்றது வந்து நிச்சயமாகவே சத்தியமான நிலை. அங்கே பிரபஞ்சம் இல்லை. ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் இல்லைன்னா நம்மளும் இல்லை, எதுவும் இல்லை, எண்ணுதல் இல்லை. இப்போ அம்மா கூட என்ன கேட்டாங்க, ராமணர் மாதிரி எனக்கு எப்போ சகஜ சமாதி? இப்போ வந்து ரமணர் உடம்பு மறைந்து விட்டதனால் இப்போ அவர்னு சொல்லப்பட்ட அந்த ரமணர்ன்றது ரமணருடைய சரீரமா, அன்னமய கோஷமா, உள்கடந்த மெய்ப்பொருளா, அகண்ட சிதானந்தமா, சித் பொருளா? நம்ம கிட்ட எப்படி அகண்ட சித் பொருள் இப்ப கூட மிஸ் ஆகும்? என்னை வந்து கருத்துக்களாக பேச வைப்பது எது? உங்களிடம் மையமாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது எது? அந்த கண்ணு தானே. அதுக்கு இன்னொரு நம்ம புத்திக்கு ஏதான ஒரு வழிமுறை கொடுத்து அதை பார்க்கறதுக்கு அதுக்கு எப்படி வந்து இந்த புத்திக்கு அருகதை கிடைக்கும்? விளக்கு தன் வெளிச்சத்தை விளக்க இன்னொரு விளக்கை வேண்டாதது போல்னு ஒரு செயல் இருக்கு. ஒரு விளக்குனாலே விளக்கி கொண்டிருப்பது, விளங்கி கொண்டிருப்பது வெளிச்சம். நாம் விளங்கி கொண்டிருக்கும் சிற்பொருள். நம்ம குறுகி எண்ணமா எண்ணம் வந்து அப்படி படுத்துறது. இப்ப இந்த கேள்வி அம்மாவுக்கு உதிச்சுது இல்லைங்களா, ரமணர் மாதிரியான சகஜம். சோ அந்த ஒப்பிடுதல் அப்ப ஏன்னா ரமணர் டிஸ்டன்ஸ் ஆயிடுறாரு,
ரமணர்கிட்டயே நிறைய வச்சனாமிரதம் பூரா நீங்க கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களை மாதிரின்னு அவரை வந்து எதிர்க்க ஸ்தூலமாகவே பார்க்கின்றோம், சகலத்தையும் ஸ்தூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்தூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த பார்வை கூட உண்மையில் சித்பொருள்ன்றது நம்மளுக்கு தெரியாது. உண்மையில்